அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் திருச்சி குளுமாயம்மன் திருவிழாவில் சர்க்கார் குட்டி கொடுப்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளியில் குளுமாய அம்மன் திருக்கோவில் வந்து திருவிழாவானது பெரு விழாவாக நடைபெறும், சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு முன்னுதாரணமான திருவிழாவாக இது பார்க்கப்படுகிறது. பல்வேறு சமூகத்தினர் ஒன்று கூடி திருவிழாவினை சீரும் சிறப்புமாக நடத்துவார்கள். பல்வேறு இந்து சமய திருக்கோவில்களில் நம்ம பார்த்துருப்போம், வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு முடி காணிக்கை செய்வார்கள், பால் காவடி, இந்த மாதிரி மயில் காவடி நடைபயணம்லாம் போவாங்க நேர்த்தி கடனுக்காக. ஆனால் குளுமாயம்மன் திருவிழாவில் மட்டும் வேண்டிக்கிட்டா கருப்பு நிற கெடா ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பது தான் வழக்கமாக இருக்கின்றது. இது வந்து மிக பிரசித்தி பெற்ற விழாவாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் முதல் குட்டி சர்க்கார் குட்டி, அரசு குட்டி கொடுப்பது நடைமுறையாக இருக்கின்றது. இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்படுகின்றது. அது என்ன என்று அறிந்து கொள்வதற்காக பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் இதை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். லூசிங்டன் என்ற ஒரு வெள்ளைக்காரர், இவர் குட்டி குடிப்பதை பைனாகுலர் வழியாக பார்க்கிறார். அப்பொழுது கன நொடியில் அவருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. இவர் சென்னை கவர்னரின் ஆலோசகராக இருந்தவர். இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை கேட்ட திருச்சி மாவட்ட கலெக்டர் அவரை அழைத்து கொண்டு குளுமாயி அம்மன் மரலாளியிடம் சென்று, என் நண்பர் தவறு செய்து விட்டார், அவரை மன்னித்து மீண்டும் அவருக்கு கண் பார்வை தருமாறு வேண்டி வணங்கினார். மரலாளியின் பாதம் தொட்டு வணங்கிடவே மரலாளி இருவரையும் எழுப்பி நிற்க வைத்து, ஒவ்வொரு ஆண்டும் குட்டிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கூறி அந்த லூசிங்டன் இரு கண்களையும் நீவி விட்டார். உடனே அந்த லூசிங்டன் என்ற வெள்ளைக்காரருக்கு பார்வை தெரிந்தது. லூசிங்டன் அம்மனின் மகிமையை உணர்ந்து வணங்கி சென்றார். பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருவிழாவில் முதல் குட்டியாக கருப்பு நிற ஆட்டுக்குட்டி, அதாவது கெடா குட்டியை கொடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. அது இன்றளவும் தொடர்கின்றது. இந்த குட்டிகள் கொடுப்பதைத்தான் சர்க்கார் குட்டிகள் என்று அழைக்கப்பட்டன. இப்போ திருவிழாவில் நம்ம பார்க்க போனோம்னா கருப்பு கெடேரி குட்டி இருக்கும் மந்தையில், அந்த ஆட்டுக்குட்டி கழுத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு போட்டு ஆட்டுக்குட்டி அந்த வரிசையில் முதல்ல இருக்கும் கருப்பு நிற குட்டி. ஆக எல்லா திருவிழா இல்லாமல் முதல் குட்டி சர்க்கார் குட்டியாக கொடுப்பது இன்றளவும் திருச்சி குளுமாய அம்மன் திருக்கோவில் குட்டி குடி விழாவில் தொடர்கிறது. இதை போல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திருச்சி குட்டிக்குடி, திருச்சி குளுமாயம்மன் குட்டிக்குடி திருவிழாவில் சர்க்கார் குட்டி குறித்து அறிந்து கொண்டோம். அன்போடு விஜயகுமார்.